ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர்ஸ் டுடே. இன்றைக்கி நாம் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம், ஆன்லைன் கவுன்சிலிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தான் ஹெட்டு, அதுதான் அதுக்கு கீழே தான் அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அது எங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. அதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டு. அது கீழே அஃபிலியேட்டட் காலேஜஸ்னு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் 14 கவர்மெண்ட் காலேஜும் 28 ப்ரைவேட் காலேஜும் இருக்குது. அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கோர்சஸ் இருக்கிற காலேஜஸ். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இன்ஜினியர்ஸ் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இன்ஜினியர்ஸ் பற்றியும் ஆர்ட்ஸ் பற்றியும் பாலிடெக்னிக் பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம். சரி, வாங்க டாபிக் உள்ளார போகலாம். இன்றைக்கி என்னென்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ஆன்லைனில் தான் நடக்க போகுது. இது போன வருஷமும் ஆன்லைனில் தான் நடந்துச்சு. இதில் எப்படி இந்த சீட்ஸ் என்னென்ன இருக்குது, அதாவது சீட் அலாட்மெண்ட் எப்படி, கோர்சஸ் என்னென்ன இருக்குது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி 14 கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா 1600 சீட் இருக்குது. ப்ரைவேட் காலேஜ் 28 ப்ரைவேட் காலேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3100 சீட் இருக்குது. ஆக மொத்தத்தில் 4700 சீட் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. சரி, இது வந்து ஆகஸ்ட் 1st வீக் வந்து இந்த ப்ரொசீஜரெல்லாம், கவுன்சிலிங் ப்ரொசீஜரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது எங்கே தெரியுமா, அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும்னா www.tnauonline.in கிடைக்கும். அடுத்தது இதுக்கான ப்ரௌச்சர்ஸு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா www.tnau.ac.in, அதாவது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஹோம் பேஜ். இது ரெண்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கவலைப்பட வேணாம். இன்னொரு விஷயம் என்னென்னா அதுக்கான என்கொயரி, இதுக்குன்னு தனியாக ஒரு என்கொயரி நம்பர்ஸ் இருக்குது, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீட் அலாட்மெண்ட்டு ப்ளஸ் என்னென்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி காலேஜஸ் என்னென்ன இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் என்னென்ன இருக்குது, இதை பற்றியெல்லாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்லைடில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்ரிகல்ச்சர் கோர்சஸுக்கான இதுவும் வந்து கவுன்சிலிங்கும் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நடக்கும். இதுக்கான டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்லைடில் காட்டியிருக்கேன், பாருங்கள். அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், உங்களுக்கு தெரியும் அக்ரிகல்ச்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஹார்டிடெக்சருங்கிறது வந்து தோட்டக்கலை, ரெண்டு மூணாவது வந்து ஃபாரஸ்ட்ரிங்கிறது வந்து வனத்துறையை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா நாலாவது வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனுங்கிறது ஃபுட் டிபார்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 5th வந்து பட்டு உற்பத்தி துறையை பற்றி படிக்கிறது. 6th வந்து பயோடெக்னாலஜிங்கிறது மெடிசன் ஓரியண்டட். அதுலேயே 7th பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங், அதாவது பிடெக்கில் வந்து தோட்டக்கலை. பிடெக் நெக்ஸ்ட் வந்து பிடெக்கில் பார்த்திங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக். அடுத்தது 9th பார்த்திங்கன்னா பிஎஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, அதில் வந்து மேனேஜ்மெண்ட், அதாவது அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்க போகிறீங்க. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் இருக்கணும். கம்ப்யூட்டர் குரூப் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, ஏன்னா எலிஜிபிலிட்டி கேட்டகரி இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கு வந்து ஒன்று, நீங்கள் பயாலஜி குரூப்பாக இருந்தாலும் ஓகே தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஆகுது செகண்ட் குரூப்பாக இருந்தாலும் ஓகே தான். 3rd கேட்டகரிக்கும் அதே தான், எல்லாமே ஓகே தான், ரெண்டு குரூப்புமே ஓகே தான். டெக்குன்னு இன்டிமேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் கோர்சஸில் இன்க்ளூட் ஆகும். அதாவது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸை பேஸ்டு கோர்சஸ், மிச்சதெல்லாம் இந்த பிஎஸ்சிங்கிறதெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ். இந்த ஸ்லைடு என்னென்னா குரூப் வைஸ் சீட் அலோகேஷனை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த ஸ்லைடை கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் 70 சீட். இது ஃபுல்லுமே கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட் அலோகேஷன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சீட் அலோகேஷன் கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன இருக்குங்கிறது, எந்தெந்த ஏரியாவில் இருக்குங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லைடை கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ்க்கான சீட் அலோகேஷன் டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் கொடுத்துருக்கேன், ஒரு 6 காலேஜ் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது.
இதை பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும், ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும், அதாவது அஃபிலேட்டட் காலேஜில்ங்கிறது எல்லா ஃபீஸ் டீட்டெயிலும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுதான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ரேட், அதாவது போத் இன்ஜினியர் இது ப்ரைவேட் காலேஜுக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன்ஜினியர்ஸ் டுடே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் நான் கொடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ தான். நான் கேட்குற ஒரே ஒரு சார்ஜ் வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான். இன்ஜினியர்ஸ் டுடேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.